ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களே வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, மஷ்ரூம் சால்னா பார்க்க போறோம். காளானுடைய சால்னா பார்க்க போறோம். இப்போ இது நான் ஒரு கடாய அடுப்பில் வச்சிருக்கிறேன். கடாயை சூடாகவும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கரில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். சால்லாங்கிறதுனால கொஞ்சம் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றலாம். நல்லா சூடாகட்டும். இதில் வந்து சோம்பு 1 ஸ்பூன் போடலாம், சின்ன டீஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். கரம் கறி மசாலா எல்லாமே, பட்டை, கிராம்பு, நான் ஏலக்காய் போட மாட்டேன் அதனால பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பு, 1 ஸ்டார் ஃப்ளவர், 1 பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலையை அப்படி 2 பிச்சு போட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்மெல் வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், ரொம்ப போட வேண்டாம். இந்த அளவுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கரம் மசாலா வாட வருது நல்லா. கடுகு வடிக்குது பாருங்க. இப்போ கருவேப்பிலை, இப்போ சின்ன வெங்காயம், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும் பாருங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 பெரிய வெங்காயமும் 1 பெரிய தக்காளியும் கட் பண்ணி இதில் நல்லா பேஸ்ட் ஆக்கி இதில் போட்டிருக்கேன். வெங்காயமும், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கிடையாது, பல்லாரி வெங்காயம், பல்லாரி வெங்காயமும் தக்காளியும். உங்களுக்கு நீங்கள் இப்படி அடித்து ஊற்றினா பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்கள் தாராளமாக அப்படியே பச்சையாகவே போட்டேமோ, நல்லா அப்படியே கட் பண்ணி போட்டு நீங்கள் இதை மாதிரி வதக்கலாம். நல்லா வதக்க, இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம சும்மா 1 லிட் வச்சு அப்படியே மூடி வச்சுருப்போம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு நல்லா. இப்போ இதில் மசால் பொடியெல்லாம் போட்டுடலாம். அடுப்பாக கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன். மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன். காரத்துக்கு தக்கன நீங்க, நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். இத நல்லா வதக்கி விட்டுலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம காளான் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் இதில். இந்த டிஸ்க்கு தேவையான உப்பு இதில் போட்டுருவோம். நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. நம்ம காளான் போட்டுடலாம். காளானை நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது நல்லா இதில் பிரட்டி விட்டுலாம். காளான்லேயே தண்ணி வரும், அதனால கொஞ்சம் மூடி வச்சோம்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இது காளான் வந்து மேக்ஸிமம் மட்டன் மாதிரியே சமைக்கணும். அப்போதான் நம்மளுக்கு
தண்ணியை முதலே தண்ணியை ஊற்றிட்டோம்னா நசு நசுன்னு ஆயிரும் காலை, சாப்பிடவே ஒரு டேஸ்டே இருக்காது. அதனால் சிம்லே வச்சு இப்போ நல்லா பிரட்டி விட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுட்டோம்னா நம்ம உப்பு வேற போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் நல்லா நமக்கு தண்ணி கொஞ்சம் நேரத்தை தண்ணி கொடுத்துரும். நம்ம இதை மூடி வச்சிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு, தண்ணியே விடாமல் பார்த்தீங்களா நல்லா நம்மளுக்கு கிரேவியாகவே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வரணும், இன்னும் கொஞ்சம் இந்த காளானெலாம் சுருங்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இப்போ பாருங்கள் நமக்கு அங்கிட்டு காளான் கொதிச்சிட்ருக்குது. இப்போ அதுக்குள்ளே நமக்கு அது கடைசியில் ஊற்ற தேங்காய் ஊற்றணும் பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு இது பண்ணுவோம். ஒரு சின்ன ஒரு கடாயை வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிளகாய் பச்சை மிளகாய் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படி ரெண்டாக கீறி இதை நம்ம அப்படி லைட்டாக வதக்கிக்கலாம். கரண்டி வச்சு கூட வதக்க வேண்டியது, அப்படி உருட்டி விட்டாலேயும் அதாமோ எல்லா இடமும் இந்த எண்ணெய் விழுந்து இது ஒரு மூடி போட்டுக்கலாம். பாருங்கள் இதுலேயும் இப்போ நிலக்கடலை பருப்பு வறுத்த கடலை பருப்பு இந்த அளவுக்கு எள்ளு கருப்பு எள்ளு பாருங்க இந்த அளவுக்கு வெள்ளை எள்ளு இதை நல்லா இந்த எண்ணெயிலே வறுத்துக்கலாம். இந்த மிளகாவுடைய எண்ணெய் அந்த மிளகாய் லாஸ்ட் நம்ம அடிச்சு ஊற்றுறதுனால அந்த காரத்தோட நல்ல டேஸ்டா இருக்கும். நல்லா வறுவடட்டும். இதுலயே நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். பாருங்க தேங்காய் சில் போட்டிருக்கேன். இப்போ இதில் நமக்கு நல்லா வதங்கின உடனே இதை அப்படியே நம்ம ஒரு பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம கிண்டி விடுவோம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு பாருங்க நம்மளுக்கு போதும், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். நம்ம இனிமே தேவை இருந்தால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா நம்மளுக்கு கரெக்டாக கொதிச்சிருச்சு பாருங்க. இந்த மசாலா அரைச்ச மசாலாவை இதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்க நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரும்பொழுது மல்லி புதினா நல்லா அலம்பிட்டு பொடிசாக கட் பண்ணி போட்டுடலாம். போட்டு இதை அப்படியே மூடி வச்சுட்டோம். இப்போயே நமக்கு முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்மளுக்கு சூப்பராக சால்னா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி மல்லி இலை எல்லாமே போட்டாச்சு. இப்போ பாருங்க சூப்பரான சால்னால் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.